ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமகள். இன்றைக்கி நம்ம சேனல்லையும் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்வீட் சொன்னோம்னா பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி வந்து காஜு கத்லி. காஜு கத்லி வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலே எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். அந்த ஸ்வீட்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்கினா கொஞ்சமாக தான் வாங்கி சாப்பிட முடியும், ஏன்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்டிலே வந்து கம்மியான விலையிலையும் பண்ணலாம், அதிக குவான்டிட்டி பண்ணலாம், நம்ம எவ்வளோ வேணாலும் விரும்புகிற அளவுக்கு சாப்பிடலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி இந்த காஜு கத்லி எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 3 தான். 250 கிராம் நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 50 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பால். சேம் குவான்டிட்டி 250 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியண்ட். இப்போது இந்த முந்திரியை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டு மீதி இருக்க முந்திரியும் அதே மாதிரியே பவுடர் பண்ணிக்கலாம். மிக ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்ப ஆயிலி ஆகிடும். லோ ஸ்பீடு இல்லைன்னா பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். அவ்வளோதான், இதையும் ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 250 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். சர்க்கரை வந்து கரையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு மாறும், அதனால் 100 ml மட்டும் போதுமான அளவாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கரையிட்டும் இதுலேயே நம்ம ஒரு 50 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் எதுக்குன்னா சர்க்கரையில் இருக்க அழுக்கை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த பால் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம பால் சேர்த்துறோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர்லேயும் வெண்மையான கலர்லேயும் இந்த காஜு கத்லி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது பவுடர் பண்ணி வச்சுருக்க முந்திரியை வந்து இந்த சக்கரைப்பாகில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து கொடுக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. சிம்மில் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த சர்க்கரையோட பாகுப்பதம் பார்த்திங்கன்னா 1 to 1.5 கம்பிப்பதம் அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு அளவுக்கு காஜு கத்லி கிடைக்காது. ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் ஹார்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக 1 to 1.5 கம்பிப்பதம் அளவுக்கு மட்டும் பார்த்து இறக்கிக்கணும். இப்போ நல்லா சிம்மில் இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், இப்போ இந்த சர்க்கரை பாகு கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தண்ணியான கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியான டைமிங்லேயும் 3 மட்டும் வச்சு பண்ணிடலாம். ஆனால் வந்து இதோட பதம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து இறக்கிட்டிங்கன்னா பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான் இதில் இருக்கிறது. மற்றபடி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட், ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டும் கூட. 1 week வரைக்கும் இந்த ஸ்வீட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா கரெக்டான அளவில் பாகுபதமும் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கணும் அப்படின்னா நல்லா ஹார்ட் ஆகாமல் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும். பாருங்கள், தண்ணியான கன்சிஸ்டன்சியிலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் திக்காக மாறிட்டுருக்கு. இப்போ வந்து இது நம்மளுக்கு சரியான பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பேன்லே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆறுறதுக்கு கொஞ்சம் விட்டுருங்க. நல்லா ஆறக்கூடாது. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போதே பேனில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் நல்லா திக்காக மாறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம். இப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு இப்படி கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் நம்மளுக்கு சரியான பதம். 1 spoon அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து முந்திரியோட நெய் சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், பேனில் ஒட்டாமையும் நம்மளுக்கு எடுக்க முடியும். பேன்லேருந்து ஒன்றா எடுத்து இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றலைங்க, ஏன்னா மாவை வந்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி விடும்போது பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா ஈவனான பீஸாக கிடைக்கும். அதனால் ஒரு ஈவனான பிளேஸாக இருக்கணும்னு கட்டர் மேலே வந்து வெஜிடபிள் கட்டர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் கொஞ்சம் வந்து நான் இப்போ நெய் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளோட முந்திரி டஃப் வந்து ரெடியாக இருக்குது. அதை வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து
விரித்து விட்டுக்கலாம். நல்லா கையிலே வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க. இப்போ கையிலையும் சப்பாத்தி ரோல் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாமல் நல்லா வந்து ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து என்ன ஷேப்க்கு வேணாலும் விரித்து எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து விரித்து விட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி கட்டை வந்து சில்வரில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வந்து ஒரே மாதிரியாக தேய்ச்சி கொடுக்கலாம். நான் இந்த ஷேப்பில் விரித்து எடுத்ததுக்கப்புறம் கத்தியை வச்சு இதோட ஓரங்கள்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். அப்போ தான் கரெக்டான ஷேப் வந்து நம்ம கட் பண்ண முடியும். காஜு கத்லி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் சில்வர் லீஃப் அப்ளை பண்ணுறேன். இந்த சில்வர் லீஃப் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இதை வந்து நம்ம கையில் தொடக்கூடாது. அப்படியே பேப்பர் மேலேயே வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் அப்படியே அப்ளை ஆகிக்கும். நான் வந்து 3 சில்வர் லீஃப் எடுத்திருக்கேன். இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நைஃப்பில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி நேராக வந்து லைன் லைனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா க்ராஸில் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இந்த ப்ராசஸிங்லாம் பார்த்திங்கன்னா பேன்லேருந்து எடுத்தோன்னு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போதே நம்ம பண்ணிவிட்டு பீஸ் போட்டணும். அப்போ தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளால் பீஸ் பண்ண முடியாது. பீஸ் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே செட் ஆகட்டும், விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட 250 கிராம் முந்திரிக்கு இந்த அளவுக்கு பீசஸ் கிடச்சிருக்கு. நான் இப்போ 2 பிளேட்லையும் எடுத்திருக்கேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான காஜு கத்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரம் எல்லோரும் ஸ்வீட்ஸ் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஸோ அது கூடவே இந்த ஸ்வீட்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. எல்லாருக்கும் ஹாப்பி திவாலி. Thanks for watching.